குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் முடிவடைவுள்ள நிலையில் அந்த பதவிக்கு பாஜகவுக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சிக்கு 9 கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்துடன் முடிவடைய உள்ளது. அப்பதவிக்கான வேட்பாளர் குறித்து மத்தியில் ஆளும் பாஜக அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர் அனைத்து கட்சியினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும், யாரும் ஆட்சேபம் தெரிவிக்காமலும் இருக்க வேண்டும் என்பது பாஜகவின் திட்டம். இருப்பினும் பாஜக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரே வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் 16 மாவட்டங்களில் தனியாகவும் கூட்டணியாகவும் பாஜக முன்னணியில் உள்ளது. 5 மாநிலங்களில் மற்றும் காங்கிரஸ் அதிகாரத்தில் உள்ளது. கேரளா, திரிபுராவில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரிகளும், தமிழ்நாடு, தெலுங்கானா உள்ளிட்ட இதர மாநிலங்களில் ஏனைய கட்சிகளும் உள்ளன. இந்த நிலையில் பாஜகவுக்கு போட்டியாக பலம் வாய்ந்த பொது வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான முயற்சிகளில் ஐக்கிய ஜனதா தளம், மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்தித்து இந்த முயற்சிக்கு ஆதரவு திரட்ட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.